வணக்கம். வணக்கம்மா. என் கையாவுக்கு தெரியும் பிறந்த நாள், அதுக்காக விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. அவ்வளோ பெரியம்மா வந்துட்டாங்களே. வணக்கம்மா. ஐயா வந்தீங்களா? வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க புதிய இருந்தீங்க. ஓ ஹோ 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 பா பா ஹோ ஹோ என்ன பாத்தியா, முதலாளியோட ரெண்டு குண்டாட்டியும் வள்ளி தெய்வான மாதிரி எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. நீ இருக்கிய அந்த பெரிய மாதிரி என்ன ஏமாளி இருக்கு சொல்றீங்களா? அதுக்கு வேற ஆள் பாருங்க. இந்த வருஷம் விளக்கு பூஜையை ஓவன் பண்ணி போடணும். அப்படி செய்யலாம். சும்மா இந்த கடைகாட்டம் காவடி அப்படி இப்படி வெட்டி சோழம் பண்ணக்கூடாது. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணணும். என்ன நான் சொல்ல சொன்னா சொல்றாங்க. வணக்கம். ஆமாம் போடுற இந்த ஜனங்க என்னைக்கு தான் திருந்த போறாங்களோ. பாருங்க, வருஷா வருஷம் நடக்க போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த செம்பு நிறைய சிலை இருக்கு. மீத வச்ச ஆம்பளை யாராக இருந்தாலும் இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த பரிசை எடுத்துக்கலாம். ஓடு ஓடு
மேல தெரு பசங்களா மாடு மேய்க்க போங்க ஆண்டி தெரு பசங்களா ஆடு மேய்க்க போங்க சாலை தெரு பசங்களா சாணி பொறுக்க போங்க நடு தெரு பசங்களா நாத்து பறிக்க போங்க போங்க பயோஸ்கோப் உன் பயோஸ்கோப் பாக்கலாமா என்னையா டேய் என்ன பயோஸ்கோப் அங்க காட்டு சொல்றேன் பயோஸ்கோப் எங்கிட்ட இருக்குது காட்றேன் பாக்குறியா சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயோஸ்கோப் காமிக்கிற எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாதா அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம் சுடுகாட்டுல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானாடா உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அது பத்தாலும் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க டேய் ஜால்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேய்க்கிட்டீங்க மாடு மேய்க்க விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்லவானா பயோஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போகணும் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வா வச்சுக்கிறேன் தாத்தாத்தி தாத்தாத்தி அப்பா எப்பப்பா வந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் அவருக்கு என்ன வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம் நாய் கண்டா விடவே விடாது யோ உன்னதான் சொல்றேன் உட்கார்ந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத முக்கா கிரௌண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா இது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க படுத்து தூங்கிடாதீங்க வசதிதான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல அது இருக்கட்டும் கலெக்ஷன் எப்படி இருக்குது ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதய சாந்தி தியேட்டரு கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா கலெக்ஷன் கொட்டோ கொட்டுது கொட்டுது அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா நானே பத்து பத்து பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயோஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன் பத்து பைசாவுக்கு என் பொண்ணை நிக்க வச்சிருக்கிறேன் நான் கூட்டு போறேன் ஆமா ஓ பெரியவர சொன்னா கேளியா கெடுத்துடாதயா காரியத்தை இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்கிறியா தீப்பு விக்கிறனாலும் பொம்பளை சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது சரி எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா என்ன சமாச்சாரம் இந்த வருஷம் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற விஷயமா என்ன குத்தகை விஷயமா வருஷம் வருஷம் ஐயா தான் வெள்ளாம பண்றாரு அப்புறம் என்னையா இந்த வருஷம் நம்ம மாணிக்கம் போட்டியா அப்படி நினைச்சாதீங்க ஐயா அது கோவில் சொத்து தானே அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லைங்களா பிரச்சனை இல்லாம பொதுவில் தெருவில சீட்டு போட்டு பார்த்துருவோமே போட்டின்னு வந்த அப்புறம் பாத்திர வேண்டியதுதான் எழுதிட்டு வயா வந்திருக்கு என்ன சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா ஐயாவோட உப்பத்தில் உறந்த உடம்பு மாதிரி அதுக்காக அவர் தலையை சீவ போறிய யோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல இடத்து காலி பண்ணுங்க போங்க 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 இங்க வணங்க நீ எதுக்கு ஆத்திர போற நீ ஆத்திர காலம் புத்தி மட்டும் சும்மா வரலாங்க பொறுத்த பூமி ஆழ்வார் பொங்கினார் காடாழ்வார் நல்லா ஞாபகம் வச்சுக்க
முதலாளி. ரெண்டையும் முதலாளி. அடிச்சு கொலை பண்ணிருப்பேன். எப்படி கேட்டுக்கிட்டெல்லாம் சும்மா இருக்க முடியும்? உங்க நேர்மையே சந்தேகப்படுறாயா? எது நேர்மை எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்காண்டா. ஏண்டா ரங்கா, அவர் உன்னோட வயசுல எவ்வளவு பெரியவர், இந்த மாதிரி கை நீட்டு அடிக்கலாமா? நீ உனக்கு எதுக்கு நீ ஊர் வம்பலாம்? இரு, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதா நீ ஒழுங்கா வழிக்கு வருவ. இத பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வாழாம். ஏனா? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா, அப்புறம் உங்க கையால சாப்பிட பாக்கி எனக்கு கிடைக்குமா? இப்ப இப்படித்தான் அம்மா எல்லாம் சொல்லுவீங்க, அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா வச்சிருந்த பாசம் எல்லாம் சும்மா சொல்லுவீங்க. அந்த வீட்டுக்கு வேணுங்கிற மலை சாமனம் என்னாச்சு? காலையில எடுத்து வச்சாச்சு. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, போடு. அவனுக்கு தயிர் எல்லாம் போட்டு உடம்பு தேத்தி விடு. அவன் போட்டியெல்லாம் கலந்து சும்மளே காசு கொண்டு வர்றா. நீ சாப்பிடு, நீ சாப்பிடுங்க. சீக்கிரமா சாப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுத்துட்டு வா. இப்ப அதான் முக்கியமான வேலையா? இத பாருங்கம்மா, உங்களுக்கு சமமான அந்தஸ்தோட ஐயா 500 பொம்பளையோட வர்றது என்னால சகிச்சுக்க முடியாது. நீ ஏண்டா சகிச்சுக்கிற? அத பத்தி கவலைப்பட வேண்டியவண்ணா, நானே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின தாலியை பங்கு போடுறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா பறி போயிடாம இருந்தா சரி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க தாலிக்கு ஒரு அபத்தம் வராது. இது சத்தியம்.